one more time. Hey, what? What? Hey, Vikram, what are you? எங்க மாறு மாதிரி ஓடுறியா சார்? பேரண்ட் டீச்சர் மீட்டிங் இல்ல, அதுக்கு மகேஷ் அம்மா அப்பா வர சொல்லீங்க இல்ல, வந்திருக்கா சார் அவரு? பேரண்ட் டீச்சர் மாதிரி பேரண்ட் வரணும் சார், அதுக்காக நீங்க ஓடுறீங்க சார். மகேஷ் அம்மா அப்பா யார் தெரியுமா சார் உங்களுக்கு? யார் அவரு? எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அவரு? எவ்வளவு பெரிய ஆளு? செஸ்ட் 60 சார், பைசெப் 30 சார், வெயிட் 500 பவுண்ட், ரேங்க் 1. Make way, here comes the king. With those glasses shiny, bling bling. Did you call? What did you want to do to me? Sir, 1 minute. Did you call me, brother? Did you call me? Wait. Did you call me, brother? Wait. Did you call me for the parent-teacher meeting? Yes, sir. Yes, I know. But how dare you call me? Sir, who are you, sir? You want to know who I am? Yes, sir. Yes, sir. I am John Baker Magesh Father, WWE rank number 1 gold champion, rank and belt. Sir, your son fighting, sir. Everybody, that's a good sir. What my son did to you? You want to know my son? What he did to you? Tell me now, tell me now, now! I have one question to ask you. Tell me, sir. Are you a WWE player? Sir, no. Hold it down. Then why did you cut your hair like this? Tell me. Why did you cut like this? Barber sir, cutting sir. Give me my mic. Sir, your son fighting sir. Fighting, breaking, blood coming sir, students. Sir, school. Wait! Or Oviyar oda paiya, avan pullaikku enna solli tharuva? Oviyar sir, oma sir. Or WWE champion naan en pullaikku na enna solli tharano? Sir, yesterday NGK. Yes, I am Silver Raghavan. You know Silver Raghavan, I am fan of him. You know belt. Sir, I am not fan, sir. See the belt and tell me you are not Silver Raghavan fan. I am not Silver Raghavan fan, sir. Sorry, sir. Then there is no way he should fight with me. You have a match with me today. No, I no fight, sir. Please, sir. No, sir. No, then there is no way he should be. Get the smack from me. Yes, you win the match. No. John Taker is afraid of Sundu. No. You want this? No. No. Hey, Magesh. Adam. Damn it, yeah. Sir, sorry, sir. I'm not going to do it. Sir, I'm going to do it. Sir, go ahead. What up? Sir. பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் அம்மா அப்பா வேணுமா வாடகைக்கு? வாங்க 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 வாங்க. அது பாருங்க, உங்க முகஜாடிக்கு ஏத்த மாதிரி அம்மா அப்பா நீங்களே செலக்ட் பண்ணீங்க. அப்படி மீறி சொதுப்பி மாட்டிக்கிச்சுன்னா பணம் வாபஸ். வாங்க வாங்க வாங்க. இது பாருங்க, சீரியல் ஆர்டிஸ்ட் 2000 ரூபா, சினிமா ஆர்டிஸ்ட்னா 4000 ரூபா. அம்மா அப்பா, அம்மா அப்பா. ஒரு அம்மா, ஒரு அப்பாடா. அம்மாவா? உங்க இருக்க ஹைட்டுக்கும் ஒயிட்டுக்கும் இங்க கரெக்டா இருக்கும் இந்த அம்மா. ஓகே ஓகே தானே. ஒன்று ஒரு அப்பா. ஏ, என்ன மாதிரி ஹேர் கலர் பண்ண அப்பாவுக்கு? வேறு நீங்கள் பொறிக்கு மாதிரி இருக்கிற அவரும் அதுக்கேற்ற மாதிரி கலரிங் பண்ணணும். இந்த அப்பா ஓகேவா? கலரிங்லாம் பண்ணியிருக்காரு. ஓகேடா. உனக்கு 2000, அவனுக்கு 4000. ஏய், பார்த்து சொல்கிறா. ஏய், கலம் போயினேரு. அம்மாப்பா, அம்மாப்பா, அம்மா. ஏய், அதெல்லாம் முடியாது. கலம் போ. அம்மாப்பா, 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 வாமா. உன்னை பார்த்தா வேற பாவமாக வருது. காசுலாம் கப் பண்ண மாட்டேன். வேணா காசு சம்பாதிக்கணும்னு ஒரு வழி சொல்கிறேன். சரியா? ஸ்போர்ட்ஸ் பற்றின விஷயம்லாம் தெரியும்ல? கிரிக்கெட், ஃபுட்பால், ஹாக்கி தெரியும்ல? தெரியல. சூப்பர். வா, நாஸ்டார்ட் ப்ரோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கேன். கிரிக்கெட், ஃபுட்பால், ஹாக்கி, அதாவது ஸ்போர்ட்ஸ் பற்றின பல கேம்ஸ் இதில் இருக்குது. அது வரலாம் நினச்சிக்க, நிறைய காசு சம்பாதிக்கலாம். சம்பாதிச்ச காசு உன் பேடிஎம் அக்கௌண்ட்லேயோ இல்லை பேங்க் அக்கௌண்ட்லேயோ நீ சென்ட் பண்ணிக்கலாம். இது பேர் அதோட முக்கியமான விஷயம். நாஸ்டார் ப்ரோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கேன். அவங்களே உனக்கு 100 ரூபா கிரெடிட் பண்ணுறாங்க. உனக்கு 100, உனக்கு 100. அதை வந்து எனக்கு 200 ரூபா அனுப்பிச்சிடுறீங்க. பேலன்ஸ் காசு ஃபுல்லாக நைட் விளையாடி காசு எடுத்துவே. அப்புறம் இந்த ஆப்போட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில். சரியா? நைட் எல்லாம் விளையாடி காசு எடுத்துனோம். சரியா? இங்கே பேர் அப்போ தான் அம்மா அப்பா வருவாங்க. நாளைக்கு காசோட வரணும். அம்மா சீரம் வாங்க. எனக்கு நீ இது கூட பண்ண மாட்டியா?
உன்னை நம்பிதானே நான் இருக்கேன். நீ இல்லனா நான் வாழவே முடியாது. வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருது. சரி சரி சரி, அழுவாத அழுவாத, நீ மேல போ, அம்மா வருவாங்க இன்னைக்கு உனக்கு. கண்டிப்பா அனுப்பிச்சு, கண்டிப்பா அனுப்பிச்சுடுறேன். என்னம்மா, எங்க உன் பேரண்ட்ஸ்? சார் இதோ வந்துருவாங்க சார். வருவாங்க வருவாங்க சொல்லிட்டு இருக்க, எங்க என்ன ஆளகணமே? சார் வந்துருவாங்க சார், 2 மினிட்ஸ் சார். எங்க 2 மினிட்ஸ்? நீ கீழே போயிட்டு வந்துட்டு தான் இருக்க, பாக்குறேன் எப்பதான் வராங்க, நானும் பாக்குறேன். Excuse me sir, may I come in? ஆ வாங்க. அம்மா ரியா, நான் தான் உங்க அம்மா வந்திருக்கேன். சலாம். வணக்கம். ரியாவோட அம்மா சார். ஹாஸ்டல்ல எப்படி கன் மாதிரி வந்தேன், கொஞ்சமாச்சு பயந்த மாதிரி நடிமா. ஆ சார், பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போயிட்டு இருக்கு, அதுக்காக தான் வர சொல்லியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருந்த பொண்ணு, நல்லா மார்க் வாங்கியிருந்தேன். ஆனால் இப்போ வந்து எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகிட்டு இருக்கேன். ஏமா? நான் சொல்கிறேன், அது காரணம் இருக்குது. உங்க பொண்ணை லவ் பண்ணுறேன். முத்தியும் லவ் பண்ணுற மேடம், லவ் பண்ணுறான்னு தானே சொன்னேன், பேர்லாம் சொல்லியே. அப்புறம் யாரை சார் லவ் பண்ணுறான்? அந்த நாதரி பேரில் தான் லவ் பண்ணுறான் மேடம். அவன் ஒரு பொறுக்கி போகும்போது கிளாஸுக்கும் வருது. லவ் பண்ண வேணாம்னு சொல்லுங்க சார். ஏன் சார் அந்த பையனை தப்பு தப்பா பேசுறீங்க? அந்த பையன் வாழ்க்கை எங்களுக்குறீங்க? உங்க வந்து நல்லா படிக்கிற பொண்ணு, அவன் கூட சேர்ந்து கெட்டு போக போகிறான் சார். இப்போ என்ன சார், முத்துவும் என் பொண்ணை லவ் பண்ணும், அதான் சார் அவன் பேசுகிறேன் மேடம். அப்படி இல்லை மேடம், இல்லை முத்துவும் என் பொண்ணை லவ் பண்ண கூடாது, அதான சார் மேடம். முன்ன முடி சொல்லிக்கிறேன், இப்போ உங்கள் பொண்ணு அந்த பையன் கூட சேர மாதிரினா கண்டிப்பாக ஸ்கூல் டாப்பர் ஆகிடும் மேடம், அதுக்கு நான் கேரண்டி. என் பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணுறதுனால தான் இந்த பொண்ணு வந்து ஸ்டேட் பஸ் வாங்கலை. அப்புறம் இந்த ரிப்போர்ட் கார்டு வந்து சைன் பண்ணிட்டு போயிருங்க. ரிப்போர்ட் கார்டு வரையா? அவங்க அம்மாட்ட எல்லாம் சொல்லிட்டேன், பார்த்துக்க. ஆமாம் ஸ்டேட் பஸ்ட்டு வரக்கா. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. முத்து தானே உங்களை அனுப்பிச்சாங்க? ஆமாம்மா, முத்து தான் அனுப்பிச்சு வச்சோம். முத்து கிட்ட தேங்க்ஸ் சொல்லுங்க. சரிம்மா, சொல்லிடுறேம்மா. வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருது. உன் அம்மா வந்துட்டாங்க சார். இது எவ்வளோ பெரிய கோயில் தமிழ்நாட்டுக்கு தெரியும். போடா சார். எங்க அம்மா வந்துட்டாங்க சார். காலையில என்ன பண்ணிட்டா? காலையில எல்லாம் பறந்து பார்த்துருந்தல்ல. லஞ்ச் டைம் தான் கொண்டு வருவா? பசிதுரா, சாப்பிடணும். போய் வெயிட் பண்ண சார், அப்புறமா வர சொல்லுவோம். உங்களுக்கு சாப்பாடு முக்கியமா, பேரண்ட்ஸ் மீட்டிங் முக்கியமா? ஐயோ இவங்களா மேடம், உட்காருங்க மேடம். சாப்பாடு தான் முக்கியம், ஏன் பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிறீங்க? அம்மாக்கு சேர்றது. இவர் அந்த வாய்ப்பாடு கேட்டால் தெரியாம முடிச்சுட்டு இருந்தார். அவர் தானே இவரு. தோசை, கார சட்னி, சாம்பார். டேய் தம்பி, அப்படியா இருக்கு, கெட்டி சட்னி சொல்லு. எங்களை வர சொல்லி நீங்க பாட்டு சாப்பிட்டு இருக்கீங்க. பேரண்ட் டீச்சர் மீட்டிங் மேடம். பேரண்ட் மீட்டிங் எதுக்கு போற சொல்லுங்க? பேரண்ட் டீச்சர் மீட்டிங்னா சும்மா சும்மா மீட்டிங் மீட்டிங் சொல்லிட்டு அலைய விடாதீங்க மேடம். உங்க பையன் என்னென்ன பண்ணிருக்கா தெரியுங்களா? என்ன பண்ணிருக்கான் மேடம்? பாத்ரூம்ல தண்ணி ஊத்திட்டு இருக்கான். நல்லது தானே, பாத்ரூம்ல தண்ணி ஊத்தணும், ஃப்ளஷ் பண்ணணும் மேடம். அவன் பாத்ரூம்ல ஏன் மூஞ்சில தண்ணி ஊத்துறான் மேடம் அவன்? ஆமா ஆமா, தண்ணி ஊத்தணுமா? ஆமாண்ட. சரி சமாளிப்போம். நீங்க உள்ள போயிட்டு வந்தாலும் வந்திருக்க மாட்டீங்க, இருக்கீங்களா சேர்த்துட்டீங்களா? ஏதோ போஸ்ட்ல ரெடி பண்ணல, அதுக்காக ஊத்திருப்பான் என்ன? இரும் அதுங்க தண்ணி. சரி அதெல்லாம் கொடுங்க மேடம். கிளாஸுக்கு சீடி எடுத்துட்டு வரோம், அதுல என்னென்னமோ இருக்கு மேடம். அது என்னென்னமோ சரி, உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல மேடம். ப்ளூ சட்டை, வாத்தியார் எப்படி இருக்கு? நீ மண்டைக்கு மேல ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு ரோடு, இந்த மாதிரி வாத்தியார்ல இருந்து எப்படி ஸ்கூல் விளங்கும்? இவன் வந்து ஆவுனா மாலை போட்டு வரான். எதுக்கு மாலை போட்டு வரான்? தப்பு பண்ணா திட்ட கூட முடியல. அவனை திட்டினீங்கன்னா டைரக்டா சாமியவே திட்டுற மாதிரி மேடம். இந்த கண்ணு குத்திரும் மேடம். அவன் தப்பு பண்ணிருக்கான். அவன் தப்பு பண்ணல, நீங்க டிகர் பண்றீங்க. அவன் தப்பு பண்ண விடுறீங்க வேணும்னே. உங்களை பார்த்தா பசங்க வளருவாங்க மேடம். அவன் எங்க வளர்றான்? அவன் பாரு, அவன் பாரு, ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கான். நீ ஏன் நிக்கிற? சாட் போட்டு உட்காரு, நான் கவனிக்கவே இல்லை பாரு. உட்காரு வா, வாயா இருக்கான்டா. அது கிடக்குற, நீ வந்து உட்காரு வா. அவர் ஏன் சிரமம் இருக்கிறீங்க? இதை பாருங்க, நான் சாப்பிட கூட விட மாட்டேங்க. நீங்க மேடம் அவன் மூஞ்சி பாருங்க, மூஞ்சி பாருங்க மேடம். அவன் பாருங்க வேர்த்துங்க சார். ஃபேனை போடலாம் ஏன்ச்சு? கிளாஸ்ல எவ்வளோ தப்பு பண்றான் பண்ணியாப்பா. அவரு மேல சத்தியமா எதுவுமே பண்ணலமா. வாத்தியார் வாத்தியார் மாதிரி இருக்கணும். பொறுக்கி மாதிரி இருக்கீங்க. நான் பொறுக்கி மாதிரி இருக்கேன். நீ எப்படி பேசுறீங்க? இது நான் பொறுக்கி மாதிரியா? ஏய் வாடா. எஸ்கியூஸ் மீ சார், பேரண்ட் டீச்சர்ஸ் மீட் சொன்னாங்க. யாதவ் அப்பா ரிப்போர்ட் கார்டு கொடுத்தீங்கன்னா சைன் போட்டு போயிடுவேன் சார். இல்லை சார், ரிப்போர்ட் கார்டு கொடுத்தா இப்படியே போயிடுவேன் சார்.
அங்கேயே கொடுத்துருந்துருக்கலாம், அப்படியே போட்டு அப்படியே போயிருக்க. சரி சார், ஏன் பாருங்க, வந்தோடனே சைன் போட்டு போகிறத வர சொல்லியிருக்கேன். உன் பையன் என்னென்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? சரி, புரியுது. இந்த ரிப்போர்ட் கார்டை கொடுத்தீங்கன்னா சைன் போட்டுட்டு. சார் பறக்காதீங்க சார், உங்கள் பையனை பற்றி சொல்கிறது நிறைய இருக்குது, அதுக்காக தான் வர சொல்லியிருக்கேன். புரியுது சார், எதுவாக இருந்தாலும் என் பையன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிங்கன்னா நான் வீட்டில் உட்காந்து கேட்டு தெரிஞ்சுப்பேன் சார். இப்போ இந்த ரிப்போர்ட் கார்டு கொடுத்தீங்கன்னா சைன் போட்டு போயிடுவேன் சார். சார் அவங்ககிட்ட சொல்லி அனுப்பி நான் சார் இந்த மீட்டிங்கில் அரேஞ்ச் பண்ணுறேன், உங்களை வர சொல்லணும். புரியுது உங்கள் இன்டென்ஷன் என்ன, ஏதாவது சின்ன சின்ன தப்புகள் பண்ணியிருந்திருப்பான், அதெல்லாம் மன்னிச்சு விட்டுங்க சார். இந்த ரிப்போர்ட் கார்டு கொடுத்தீங்கன்னா சைன் போட்டு போயிடுவேன் சார். சார் எக்ஸாமில் பாட்டு எழுதுகிறான் சார். அவன் படிச்சு மட்டுமா சார் வாழ்க்கையில் முன்னேறணும், பெரிக்ரேட்டராக கூட முன்னேறலாம் சார். அந்த ரிப்போர்ட் கார்டு கொடுத்தீங்கன்னா நான் சைன் போட்டு போயிடுவேன். சார் என்ன சார் லூஸ் மாதிரி பேசிக்கிறீங்க? பாத்தீங்களா, நான் அங்கே நின்று ரிப்போர்ட் கார்டு கேட்டேன், இவ்வளவு அங்கே கொடுத்தீங்கன்னா அப்படியே சைன் போட்டு போயிருப்பேன், இவ்வளவு நான் லூஸ் பார்த்துட்டு வாங்க வேணாம். பத்து வருஷமா நான் உனக்கு பாத்துருக்கேன் சார், உன்ன வந்து பத்தாவதையும் படிச்சிருந்திருப்பான் சார். சார் அவன் பத்து வருஷமா பத்தாவது சார் படிச்சிருப்பான், இந்நேரம் அவன் காலேஜ் படிக்கிற சார். இன்னொரு விஷயம் தெரியுமா சார் உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாச்சு உங்க புள்ள மாதிரி இருப்பீங்க சார் நீங்க. சார் அவன் அப்பா மாதிரி சார். இல்ல சார், அவன் அம்மா மாதிரி சார். அந்த ரிப்போர்ட் கார்டு கொடுத்தீங்கன்னா அவன் சைன் போட்டுருக்கேன் சார். சார் என்ன சார் பேரண்ட்ஸ் சார், சைன் போட்டு போங்க சார். தேங்க்யூ சார். எத்தனை வாட்டி தான் சார் வருஷம் வருஷம் இதே தான் சொல்றீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார், ஏதோ பேரண்ட் டீச்சர்ஸ் மீட் சொன்னாங்க. ஏய் யாரோ, என்னடா இப்படி இருக்க சார்? அவள் தான் சார் எங்கள் டேடி. நீங்கள் என்னை பற்றி ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே சார், அதை அவர்கிட்ட சொல்லுங்க சார். ரொம்ப பொறுமையாக உட்காந்து கேட்பாரு. நான் வரேன். டேய் டேய் சீட் பண்ணியிருக்கேன் நீ, டேய் போடா. அப்பா சாராப்பா, சார் இப்போ வந்துடுவாருப்பா. அப்பா 9 மணிக்கு போகணுமாப்பா. ஆமாப்பா டைம். ஓ அப்பா சார் வண்டி வச்சுருக்காருப்பா, நான் உங்களுக்கு வாங்கி தரேன், நீங்கள் அதில் போயிடுறீங்களாப்பா. யார் இல்லையே, என்னாச்சு உனக்கு? சார் வணக்கம் சார். அப்பா சார் வந்திருக்காருப்பா, வணக்கம் வைங்கப்பா. சார் அப்பா வந்திருக்காங்க சார். ஓ ஆல்ரெடி வணக்கம் வச்சுட்டு தான் இருக்கீங்களா? யார்ட்டா பேசிக்கிட்டு இருக்க? அப்பா நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, சார் இப்படி தான் காமெடி பண்ணிகிட்டே இருப்பார். என்ன பார்த்தா நான் காமெடி பண்ணுற மாதிரி இருக்கா? தொலைச்சு விடுவோம் தொலைச்சு உண்ண. அப்பா மறுபடியும் காமெடி பண்ணுறாரு, நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னை பற்றி தெரியல உனக்கு. வேறு உங்கள் அப்பா அம்மா வரட்டும், நீ பண்ண திருட்டு வெள்ளம் சொல்லி உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. அப்பா நான் திருடலப்பா, அது பொய் சொல்கிறாருப்பா. வேறு யாரோ திருந்தது என் மேலே பழி போடுறாருப்பா. சார் சொல்லுங்கள் சார், நான் திருடலன்னு அப்பா தப்பாக நினச்சிக்க போகிறாரு சார். ஏய் மாஸ்கர் சார் ஓடா. டேய் உங்கள் பக்கத்தில் என்ன உட்காந்து பாரு. பாஸ்கர்ப்பா என்னோட உயிர் ஃப்ரெண்டுப்பா. பாஸ்கர் அப்பாவுக்கு வணக்கம் சொல்கிறா. வணக்கம்ப்பா. ஓ பாஸ்கரே அப்பாவுக்கு தண்ணி வேணுவாண்டா, கொஞ்சம் கொண்டு வந்துடுறியா? தண்ணியாப்பா அம்மா இப்போ எடுத்துட்டு வந்துடுறப்பா. தண்ணி எடுத்துட்டு வந்து இப்போ வந்துடுவான்ப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. என்னடா இவனும் அதே சிங்கில் போகிறான், ஏன்டா அப்படி பண்ணுற? ஓ எனக்கு எதுவும் ஆயிடுச்சா? அப்படி இருக்காரா என்னால தெரிய மாட்டேன் சார். சார் அப்பா சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுமா? ஆ ஏதோ ஒரு வேலை இருக்கான், ரிப்போர்ட் கார்டு தரீங்களா? இந்தாடா போடு, யார்கிட்ட வாங்கணும் வாங்க. சார் ரிப்போர்ட் கார்டை அப்பாட்டே கொடுத்துருங்க சார். இந்தாங்க சைன் போடுவோம். யாருமே இல்லையடா சார். அப்பா அடிக்கிறார், அடிக்க வேணான்னு சொல்லுங்க சார். அப்பா வேணாம்ப்பா, இந்த விட்ட ஃபெயில் ஆகிட்டேப்பா, அடுத்த விட ஃபஸ்ட் டைம் வாங்கிறேப்பா. சார் அப்பா சைன் போட மாட்டுறாரு சார், நீங்கள் ஏதாவது சொல்லுங்க சார். நானே போட்டுக்கிறேன் சார். வேணாமா சார்? ஓ அப்படியாப்பா. சார் அப்பாவுக்கு டைம் ஆயிடுச்சா, இந்த வண்டி சாவி கொடுத்தீங்கன்னா அப்படியே போயிடலாம் சார். வெறுப்பேத்தாத போயிரு, நம்ம சும்மா வர்றத போயிருச்சா கிளம்பு. அப்பா வண்டி சாவி தரமாட்டாரா, நம்ம நடந்தே போயிடலாமா? அம்மா பார்த்து தெரியுமா, பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிஞ்சிருச்சு. அம்மா எப்படா வந்தாங்க இது உள்ள? எப்பாடே யாரையுமே காணா, அம்மான்றான் அப்பான்றான், என்னதான் நடக்குதுன்னு தெரியலையே சார். டேய் என்ன போலியே சார், எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டாரு, வெயிலோன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னார். டேய் போடாத விஷயம் போடா சார. இன்னொருத்தாலும் பண்ண சொன்னார் சார். எங்கள் அண்ணன் ஜான் டேக்கர். ஜான் டேக்கர்? ஐயோ You want to fight with me? No sir. Then subscribe to Veyilon. Please subscribe to Veyilon. இந்த வீடியோ அடிச்சு வச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. Veyilonக்கு மறக்காம subscribe பண்ணுங்க. Subscribe to Veyilon. அம்மா 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 அப்பா ஃபேன்ஸ். You want to fight? பறவைய போலத்தான் ஸ்கைல பறக்கலாம்.
happy, 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 happy. Na romba 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 happy. Padasai gerikala, pudusa porakala. Marakira aalukitta ilichu.